இருபதாம் தேதி மதுரையில் நடைபெறும் அதிமுக மாநாட்டையொட்டி சென்னையில் இருந்து மதுரை நோக்கி செல்லும் மாநாட்டு தொடர்ஜோதி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடைந்தது. சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தலைமையில் கழக நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதுகுறித்து கூடுதல் தகவலை செய்தியாளர் பாரதி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரதி, விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. வணக்கம் அருண். கழக பொதுச் செயலாளர், தமிழகத்தின் எதிர்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் வருகின்ற 20 தேதி அதிமுக மாநில மாநாடு மதுரையில் நடைபெற உள்ளது. இதற்கான பணிகளை கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து செய்து வருகின்றன. இந்த நிலையில் இந்த மாநாட்டில் கலந்துவதற்காக சென்னை வேளச்சேரியில் இருந்து அதிமுக நிர்வாகி கண்ணன் என்பவர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் ஜோதி கையில் ஏந்தி தொடர் ஓட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு இன்று திண்டிவனத்தில் உள்ள சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் அதிமுக நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது அவர்களுக்கு சால்வு அணிவித்து பூக்குட்டு கொடுத்து கட்சியின் நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக திண்டிவன நகர செயலாளர் தீனதயாளன், மாவட்ட பொருளாளர் கே வி வெங்கடேசன், மரக்காணம் மேற்கொண்டிய செயலாளர் நடராஜன், மரக்காணம் நகர செயலாளர் அனகராஜ், மாவட்ட மகளிர் செயலாளர் தமிழ்ச்செல்வி செல்லப்பெருமாள் மற்றும் அதிமுக மாவட்ட மாநில நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். அருண்.